எங்கிட்ட யாருமே சொல்லல, எல்லாருமே மறைச்சிட்டானுங்க. ஒரு மாதிரி அழுகழுகையா வருதுங்க. வணக்கம், நான் உங்க வாசன், டிடிஎஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, நம்ம சென்னையில இருக்கோம். அண்ட் வந்து நம்ம டிடிஎஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். நம்ம ஹயபுசா அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பெரிய டேமேஜை வந்து சந்திச்சிருச்சு. எப்படி அப்படின்னாங்க, ஆக்சுவலி நான் வந்து கோயம்புத்தூருக்கு நிறைய ஒர்க் விஷயமாக போனேன், அதுக்கப்புறம் Z900 எட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த காரணத்தினால தான் நான் ஹயபுசாவை வந்து நம்ம வீட்லேயே பைக் பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு சாவியை ஒழிச்சு வச்சுட்டு போயிருந்தேன். நானும் அஜீவ் போயிருந்தோம், அப்புறம் பைக் எடுத்துட்டு திருச்சி போயிருந்தோம். அப்புறம் திருச்சியில் எனக்கு எக்கச்சக்க ஒர்க் இருக்கிறதுனால நான் திருச்சியிலேயே இருந்துட்டேன். அது ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயம். நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் வீடியோஸாக பார்ப்பீங்க, அப்போ உங்களுக்கு அது தெரியும். அது வரைக்கும் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். அதனால் நான் திருச்சியிலேயே இருந்துட்டேன். மாப்பிள்ளைங்க வந்துட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி நான் திருச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு, சாரி திருச்சியிலிருந்து சென்னைக்கு அவசர அவசரமாக கிளம்பி வந்தேன். கரெக்டாக அஜீஸ் மாப்பிள்ளைக்கு பர்த்டேக்கு முன்னாடி, அதாவது அஜீஸ் மாப்பிள்ளை பர்த்டே அப்போ மாப்பிள்ளை அது 24ஆம் தேதி, கரெக்டாக அஜீஸ் மாப்பிள்ளையோட பர்த்டே 24ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு முன்னாடி, 23ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு மாப்பிள்ளைக்கே தெரியாமல் பைக் சாவி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வாசா, நீ ஒழிச்சு வச்சுட்டு போனியே அப்படின்னா, ஆக்சுவலி அஜீஸ் மாப்பிள்ளைக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஒரு வருத்தம் இருக்குது, இன்லைன் 4 சிலிண்டர் பைக் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி. அதனால தான் நம்ம Z900 ராஜஸ்தான் ரைடுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு இங்கே வந்து அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சென்னைக்கு வந்தோடனே என்கிட்ட கேட்டான், அப்புறம் எனக்கு சரி நமக்கு தெரியும்ல அந்த பைக்கில், சரி மாப்பிள்ள நான் சாவி தரேன், ஆனால் ஒரு ப்ராமிஸ், ரொம்ப தூரம் எடுத்து ஓட்டக்கூடாது, யாருக்கும் தரக்கூடாது அப்படின்னு. எதனால் வாசா நீ யாருக்கும் தரமாட்டேன்னா, நான் தர சொல்லிடுவேங்க, ஆனால் என் கண் பார்வையில் இருக்கணும் பைக், என் கண் பார்வையில் இருக்கணும். இல்லைன்னா நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாளைக்கு ஒரு செலவு பைக்கு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா உங்ககிட்ட நம்மளால போய் கேட்க முடியாது. பைக்குக்கு என்னன்னாலுமே நம்மகிட்ட காசு இருக்குது அப்படின்னா டக்குன்னு நம்மளால் ரெடி பண்ணிட முடியும். இதுவே ஆளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது உயிர் போயிடுச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? கையில் எலும்பு ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா பல மாதங்கள் வருஷங்கள் ஆகும். நிறைய பேர் லைஃபையே தொலைச்சிருக்காங்க. அதனாலேயே நான் பின்னாடி உட்காந்துட்டோ என் கண் பார்வையில் இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்பேன். ஸோ வந்து அதனால் அஜீஸ் மாப்பிள்ளைக்கு சாவி கொடுத்துட்டேன். இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன், மாப்பிள்ளை யாருக்கும் தராத மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி என்னாச்சுன்னு இப்போ தெளிவாக சொல்கிறீங்க. என்னாச்சுனாங்க, அஜீஸ் மாப்பிள்ளைகிட்ட தான் பைக் சாவி இருந்துச்சு. மாப்பிள்ளை தூங்கிட்டு இருந்தானாம். அஜீஸோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி பசங்க அவங்ககிட்டையும் பர்மிஷன், அஜீஸ்கிட்டையும் பர்மிஷன் வாங்கல, எங்கிட்டையும் கேட்கல. பசங்க பாட்டுக்கு போய் பைக் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்க கிளம்பிட்டாங்க. சரி, போனவங்க தான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்தால் பரவாயில்ல. பைக்கை வந்து ஒரு ஓரமாக பார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம கேங்லேயே இன்னொரு பையன், அவங்களும் நம்மளோட ஃப்ரெண்டு தான், ஸ்கூட்டியில் கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. யாரும் அங்கே ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படி லெஃப்டில் பார்த்துட்டு இப்படி ரைட்டில் பார்க்கும்போது ஹிட் ஆகி பெரிய இன்சிடென்ட் நடந்துருச்சு. பைக்குக்கு என்ன ஆச்சுன்னாங்க, முதல்ல ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி நேற்று நைட்டு ஃபுல்லாக மாப்பிள்ள நம்ம கூட தான் படுத்திருந்தான். அவனை பார்க்கும்போது கண்ணே கலங்கிடுச்சு. இந்த முட்டி உடஞ்சிருச்சுங்க, இந்த முட்டி உடஞ்சிச்சு. ஏன்னா ஹெல்மெட் போட்டிருந்தோம், ஆனால் ரைடிங் கேஸ்லாம் எதுவுமே போடலை. இந்த முட்டி உடஞ்சி இது விலகிடுச்சாமாங்க. கிட்டத்தட்ட அது ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம். மாப்பிள்ளை எவ்வளோ செலவாகுமாம்மா? 1 லேக் ஆகுமாம்மா. மாப்பிள்ளைக்கு வந்து 1 லட்சம் ஆகுமாம்மா. நான் படித்து எனக்கு உண்மையாக வைங்க, நான் படித்து சொன்ன விஷயம் என்னென்னா, டே கான்சென்ட்ரேஷனை பைக்கில் வைங்கடா. சப்போஸ் அங்கே ஏதாவது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் தெரியுது, அங்கே உங்களோட கான்சென்ட்ரேஷன் போகுதுன்னா 1 செகண்ட் செலவு பண்ணுங்க. டக்குன்னு இப்படி பார்த்துட்டு டக்குன்னு இப்படி பாருங்க, டக்குன்னு இப்படி பார்த்துட்டு டக்குன்னு இப்படி பாருங்கன்னு பல வாட்டி சொல்லியிருக்க. அந்த இடம் நம்மளை அப்படியே நம்மளை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கும். 1 செகண்டுக்கு மேலே 2 செகண்ட் 3 செகண்ட் கிட்டத்தட்ட ஸ்கூட்டியில் வந்திருக்கான். 70 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருக்கான். நினச்சி பாருங்க, கிட்டத்தட்ட 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் இப்படி பார்த்துட்டே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில், அந்த 3 செகண்ட்ஸில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தால் எத்தனை டிஸ்டன்ஸை நம்ம கவர் தாண்டி வந்திருப்போம்? தூரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நினப்பில் இப்படி திரும்பி இப்படியே பார்த்துட்டு இப்படி திரும்புகிற செகண்டில் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மாப்பிள்ளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம். இப்போ பைக் என்னாச்சு அப்படின்னாங்க, எக்ஸாஸ்ட் ஃபுல் சிஸ்டம் காலிங்க. இது வந்து ஆக்சுவலி இப்போ தான் புதுசாக போட்டிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் 2.5 லேக்ஸ் வருது. 2.5 லேக்ஸ் காலி. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட் ரெஸ்ட்டு உடஞ்சே வந்துருச்சுங்க. ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம தான் இந்த இது போடுறோமே, சீட் கவுல் போடுறோமே, அதனால் இதே தேவையில்லை, இதையும் கழட்டிடலாம் இதையும் கழட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அங்கே தான் ஒரு பெரிய ப்ராப்ளம், எக்ஸாஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது நெசசரிங்க. இது இல்லாமல் இதை மாட்ட முடியாதான். இதோட ப்ரைஸ் வந்து கேட்டேன், கிட்டத்தட்ட
50,000 to 80,000 சொன்னாங்க, மனசே விட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம மெக்கானிக் அண்ணாங்களை கூப்பிட்ருக்கேன். அண்ணன் வந்து நமக்காக, இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணா, அவர் கொஞ்சம் வெக்கப்படுவார், நமக்காக கொஞ்சம் கம்மியான விலையில் இதை வந்து வெல்ட் பண்ணி தரேன் இருக்காங்க. அதனால் பைக்கில் வந்து ஃபுல்லாக கழட்டிட்டோம், ஃபுல் சிஸ்டம் காலிங்க. பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண, இது இந்த இதை வந்து இப்போ ரெடியே பண்ண முடியாது. பண்ணுறதையும் பண்ணிவிட்டு பசங்க என்ன சொன்னாங்கன்னா, மாப்பிள்ள 5,000 ரூபாய் தான் மாப்பிள ஆகும், ஒடுக்கு தட்டி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி க்ளீனாக கொடுத்துருந்தாங்க. மனசே விட்டுட்டு என்னது எனக்கு அது மனசே விட்டுங்க. 30 ரூபாகும் மாப்பிள்ள, ஒரு 5,000 ரூபாய் இருந்தால் வண்டி டோட்டலாக ரெடி பண்ணிடலான்னாங்க. ஆக்சுவலி இப்படி வச்சுட்டு ஓட்டக்கூடாது, வண்டியோட இன்ஜினுக்கும் ப்ராப்ளம், லுக் அடி வாங்கும். இல்லைங்க, ஆக்சுவலி இந்த எக்ஸாஸ்ட் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினதுங்க. அதுவும் நம்ம டிடிஎஃப் வந்து, நான் வந்து பைக் வந்து என்ன கலர் வாங்க டு டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். எனக்கு பைக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு வந்து கிரே மேலே கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம பசங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி நான் பிளாக் எடுத்துட்டேன். அண்ட் வந்து எக்ஸாஸ்ட் எது வாங்கட்டுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம டிடிஎஃப் எல்லாருமே சொன்னது ஆக்ரோபோவிக் ஃபுல் சிஸ்டம், அதனால தான் வாங்கினேன். இப்போ இந்த ஆக்ரோபோவிக் ஃபுல் சிஸ்டம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. டிடிஎஃப் இங்கே பாருங்களேன், எந்தளவுக்கு பெண்டாயிருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலி இது காலிங்க, ஆக்சுவலி ஹெட்டர்ஸ், மிட் பைப், என் கேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே எக்ஸாஸ்டில் 3 வரும் சரிங்களாங்க. அந்த 3ல் 2 காலி, அந்த ஹெட்டர்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது நல்லா இருக்குன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் செலவு கம்மி. அப்படி சப்போஸ் அதுவும் காலி அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். அது போக எனக்கு என் மனசில் என்ன பயம்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் வந்து இடிச்சிருக்காங்கன்னா இங்கே ஃபூட்ரஸ்ட் உடஞ்சிருக்கு, இங்கேருந்த இம்பேக்ட் கண்டிப்பாக இது வரைக்கும் இருந்திருக்கும்னு என் மனசில் தோணுது. அது மேபி அந்த இன்ஜினில் 4 பைப் மாட்டியிருக்கும் இல்லைங்க, நான் சைடில் ஃபோட்டோ போடுறேன். அந்த 4 பைப்பும் உள்ளே சுருகியிருக்கிற பட்சத்தில் அந்த இன்ஜின் கேஸ் ஏதாவது டேமேஜ் பண்ணியிருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், பைக்கை வந்து நம்ம அப்படியே சுசுகி ஷோரூமில் கொடுத்து நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண சொல்லி ஒரு 6 மந்த் பக்கம் வெயிட் பண்ண வேண்டியது வரும். எனக்கு உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன்னா பைக்கை வந்து நான் ஓவராக லவ் பண்ணிட்டேன். ஒரு மாதிரி ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அது எனக்கு ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க. ஆக்சுவலி வாசா, நீ ஃபீல் பண்ணுறியா அப்படின்னா ரொம்ப 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 ஃபீல் பண்ணுறீங்க, மனசெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது. நம்ம என்னங்க கனவாங்க காணுவோம், நிப்பாட்டி இருக்கிற பைக்குக்கு இப்படிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிங்கில் சேஃபாக நிப்பாட்டிகிட்டு போயிருந்தேன். பட் அப்படி இருக்கும்போது இப்படி நடந்துருச்சு. இது ஒரு வாட்டி இல்லைங்க, இது 2வது வாட்டி. இந்த ஃபுட் ரெஸ்ட்டும் எக்ஸ்பென்சிவாக சொல்லுவாங்க எனக்குண்ணா. அதை கல்லா கல்லாண்ணா. அதே மாதிரி இந்த ஃபுட் ரெஸ்ட்டும் உடஞ்சிருச்சு. ஆனால் என்ன நல்ல விஷயம்னாங்க, வந்து ஹிட் ஆனது எல்லாமே சைலன்சரில் தான், நல்ல வேலை. ஆனால் உண்மையை சொல்ல போனால் டிடிஎஃப் ஆக்சுவலி நம்ம பைக்குக்கு என்ன இருக்குன்னா சைலன்சரு, ஃபுட் ரெஸ்ட்டு, காலி, இதை கழட்டினா தான் தெரியும். அது போக வேறு எந்த அடியுமே இல்லை. ஆனால் ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டி 2 துண்டாக போயிடுச்சுங்க. அது கேட்டு அந்த வீடியோவை பார்த்தோன்னே நான் செம சாக்கு. அதே மாதிரி ஹயபுசா கீழேயே விழுகலையா. இவங்க சும்மா சொல்கிறாங்களோ, நம்மளை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக செக் பண்ணேன், எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ் கிடையாது, வண்டி கீழே விழுகவே கிடையாது. அவ்வளோ பெரிய வண்டி வந்து நம்ம வண்டி மேலே முட்டியிருக்கு, இவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகிருக்கு, ஆனால் வண்டி கீழே விழுகல. அந்த வண்டி 2 துண்டாக போயிடுச்சு அப்படிங்கும் போது, அதாவது 2 துண்டாக போயிடுச்சுன்னா டோட்டலாக 2 துண்டாக போகல. எப்படி 2 துண்டாக போயிருக்குன்னாங்க, உள்ளே இருக்கிற அந்த உள்ளே இப்படி ஓட்டும் போது உள்ளே இருக்கும் இல்லை, அதெல்லாம் 2 துண்டாக போயிடுச்சு. பெரிய கிராக் பைக்கில், அதை பார்த்தோன்னே செமஷாக். ரொம்ப லவ் வச்சிட்டேன் நாங்கள் பைக் மேலே, அது ஒரு மாதிரி ரொம்ப சங்கடத்தை உருவாக்குது. இப்போவும் சொல்கிறேன் டிடிஎஃப், பைக்குக்கு என்ன ஆனாலுமே நம்மகிட்ட கையில் காசு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் நாளைக்கு கிடச்சிடும், நாளைக்கே டோட்டலாக ரெடி பண்ணிடலாம். ஆனால் ஆளுக்கு ஒன்றாச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு எல்லாருமே ப்ராப்பராக ரைட் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கள், அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பைக் சாவி கொடுத்த நாள்லேருந்தே என் மனசுக்குள்ளே ஒரு அந்த ஒரு திக் திக் ஃபீல் இருந்துச்சு, பைக்குக்கு ஏதாவது ஆகிடுமோ, இவங்க சப்போஸ்லாம் தெரியாமல் கீழே போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்ச மாதிரியே ஆகிடுச்சு. அது வந்து கரெக்டாக பர்த்டேக்கு வரும்போது ரொம்ப அந்த ஃபீல் அதிகமாக இருந்துச்சு. எங்கிட்ட யாருமே சொல்லலை, எல்லாருமே மறைச்சிட்டானுங்க. கரெக்டாக ஒரு 11:30 வந்து ரீச் ஆகிறேன், அஜீஸ் மாப்பிள்ளலாம் வரல. அதுக்கு முன்னாடியே பசங்கள்லாம் டைம் வந்து 12:00 ஆச்சு, சாரி 12:10 ஆச்சு. நம்ம டிடிஎஃப் வாசல்கிட்ட இன்னும் அந்த விஷயத்த சொல்லலை, மாப்பிள்ளை இன்னும் சிரிச்சுட்டு தான் இருக்கும் அப்படிங்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஒரு என்னென்னே தெரில, ஒரு இனம் புரியாத ஒரு சங்கடம், ஒரு வருத்தம்.
சப்போஸ் ஏதாவது ஆயிருக்குமோ, நான் என்ன ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேனாங்க, சரி புது பிரச்சனை போல, ஏதோ புது கேஸ் போட்டாங்க போல நம்ம மேலே, இன்னும் நமக்கு தெரியல போல, இதுக்கப்புறம் தான் நியூஸ் சேனல்லாம் போட்டு நமக்கு தெரியும் போல அப்படின்னு நினச்சிட்டேன். இன்னும் வண்டியோட வேலையெல்லாம் அங்கே போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் கலட்டிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கலட்டி அதுக்கப்புறம் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே திடீர்னு கரெக்டாக கேக் வெட்டுற டைமில் டேய் வயபுசாக்கு நடாச்சு அப்படின்னு, ஏன்னா என் மனசில் அதுதான் ஓடிட்டுருச்சு. இவங்க வேறு பிரச்சனைங்கிறானுங்க, நான் ஃபீல் பண்ணுவேங்கிறாங்க, நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுற விஷயமே பைக்குக்காக தான். அப்புறம் ஏன் வாசா ஆள் மேலே ரொம்ப கவலைப்படுறேன்னா, நான் சொல்கிறேங்க, ஆக்சுவலி வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. கரெக்டாக நம்ம லடாக் ரைடு முடிச்சுட்டு வந்துட்டு ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்த டைமில் ஒரு நாள் நான் எப்போவுமே எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, என் பைக்குக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பைக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறாள். அந்த மாதிரி ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பைக் கீழே விழுகும் போகும்போது நான் ஜம்ப் பண்ணி பைக்கை பிடிச்சிட்டேன். நான் பைக்கில் மாட்டி கால் உடஞ்சிச்சுக்கிட்டேன், கால் உடஞ்சிருச்சு. கால் உடஞ்சக்கப்புறம் பைக்கை நான் டக்குன்னு ஒரே நாள்லையோ ரெண்டே நாள்லையோ ரெடி பண்ணிட்டேன். ஆனால் நான் ரெடியாக கிட்டத்தட்ட 3 மாதம் 2 மாதம் ஆச்சு. கால் உடஞ்சே தான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு 10 டிஸ்ட்ரிக் சம்திங் பைக் ரைட் பண்ணேன். அப்படி இருக்கும்போது அப்போ தான் புரிஞ்சுட்டேன், ஓகே ஒரு மனுஷனோட ஒவ்வொரு பார்ட்ஸுமே ரொம்ப விலை மதிப்புள்ளது, எவ்வளோ காசு பணம் இருந்தாலுமே அதை டக்குன்னு ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ டிடிஎஃப் ஒன்று சொல்கிறீங்க, நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலிக்கு இருக்கீங்க, நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சரிங்களா. பணம் காசு சொத்து பத்து பேர் புகழ் எது இருந்தாலுமே வேஸ்ட், ஆள் இருக்கணும் அதுதான். ஸோ அதை கற்றுக்கிட்டேன். இப்போ இப்படி ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலி அவனை பார்க்கும்போது நான் திட்டினேனா, நீ திட்டினியா வாசா பசங்களைனா ரொம்ப திட்டினேங்க, திட்டாமல் இருக்க மாட்டேன். ஆனால் அவங்கக்கிட்ட நான் காசு கேட்கல. ஏன் திட்டினா அப்போதான் இந்த தப்பை மறுபடியும் பண்ண மாட்டாங்க. டிடிஎஃப் கை உடஞ்சதுங்க, அதே பெரிய இம்பேக்ட். சப்போஸ் வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அது போக இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ வேற யாராவது நம்ம ஹயபுசாவை ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருந்தா நான் தானே ஓட்டினேன்னு சொல்லி நியூஸ் சேனல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் மக்கள் என்னதான் தப்பா நினைப்பாங்க, ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. ஆக்சுவலி இப்போதாங்க நம்ம மாசி வந்து, அதாவது ஸ்கூட்டியில வந்து நம்ம பைக்கில் இடிச்ச பையன், இப்போதான் இவ்வளோ வருஷம் கழித்து வேலைக்கு போகாமல் அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்காக வேலைக்கு போனாங்க. இப்போ கை இப்படி ஆனதுனால இப்போ வேலைக்கு போக முடியல. இனி ஒரு 15 நாள் கழித்து தான் அவங்க ஆஃபீஸில் வந்து லீவ் கேட்டாங்களாம், 15 டேஸ் கொடுத்துருக்காங்களாம் மெடிக்கல் லீவு. 15 நாள் கழித்து தான் என்ன பண்ண போகிற மாப்பிள்ள தெரில அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி என்னை ஃபேஸ் பண்ணவே அவங்களுக்கு சங்கடம். பர்த்டே அன்றைக்கி எல்லாருமே என்கிட்ட மறைச்சிட்டாங்க. சரி மறைச்சது தான் மறைச்சிங்க, ஏண்டா டே அருள் மறைச்சதான் மறைச்சிங்க, அப்படியே அமைதியாக இருந்திருக்க வேண்டியதானே, அந்த விஷயத்தையே ஏன் சொல்கிறீங்க என்கிட்ட, அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக மறைச்சிருக்க வேண்டியதானே. அந்த பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சு நம்ம வ்ளாக்லாம் என் பண்ணிட்டேன், வந்து ரூமில் படுத்திருக்கேன். அப்போ வந்து சொன்னானுங்க, நைட்லாம் தூக்கமே இல்லைங்க, சுத்தமாக தூங்கவே இல்லை, நான் பைக்கை பார்க்கணும் பைக்கை பார்க்கணும்னு அடம். அப்புறம் வந்து பைக்கை பார்த்தோடனே மனசே விட்டேன். அப்புறம் அண்ணாங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டேன், எக்ஸாஸ்ட் முடிஞ்சுங்க, அவ்வளோதான், ஆசாசையாக வாங்கினேன் எக்ஸாஸ்ட்டுங்க. ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல விடுங்க, ரெடி பண்ணிக்கலாம், பட் யார் எங்கே போனாலுமே சேஃபாக போங்க. ஆனால் இனிமேல் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டேன். டிடிஎஃப் சாவியை ஒழிச்சு வச்சுட்டு போனீங்க, இதை விட என்னால் பத்திரமாக பார்த்துக்க முடியாதுங்க. ஓகே ஓகே, இந்த கிளாம்ப் உள்ளே இருக்குங்க சரிங்களா, இது இப்படி இருக்குங்க, இதுதான் 2 துண்டாக உடஞ்சிருக்கு. ஆனால் இது இது வெல்டு வச்சிடலாமாண்ணா? ஏன் நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டுவீங்க, ஏன்னா எக்ஸாஸ்டே தாங்குறது அதுதான், என்ன வைப்ரேஷன் வந்தாலும் இதுக்கு எந்த டேமேஜ் ஆகிடக்கூடாது மறுபடியும். எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், ஏன் வாசா இது போய் 50,000, 80,000, 1000 ரூபாய், 1500 ரூபாய் எல்லாம் கிடைக்காதா அப்படின்னா, நம்ம தனியாக செஞ்சு போட்டால் எவ்வளோ நான் வருது லேட் ஆகுமா? ஆனால் ஒரு இரும்புல செய்யணும்னா ரேட்டு கம்மியாக பண்ணிக்கலாம், எவ்வளோ பண்ணிக்கலாம், ஒரு 4500 ரூபாயில் பண்ண முடியுமா? 5000 ரூபாய் இதை வந்து நம்ம இரும்புல பண்ணால் 4500 ரூபாயிலே பண்ண முடியும். ஆனால் இது ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னாங்க, இது அலுமினியம், அலுமினியம் இரும்பை விட வெயிட்டு கம்மி. ஏன்னா அதனால தான் வந்து அலுமினியமாக பைக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய போட்டியே என்னன்னாங்க, பைக்கில் எவ்வளோக்கு எவ்வளோக்கு வெயிட் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஏன்னா பைக்கோட வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்ட்ரோலிங் நல்லாயிருக்கும், வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா கொடுத்த கொஞ்சம் பவருக்கு அதிகமான வேலை செய்யும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 19.3 PS வச்சுக்கோங்க, R15 V3 BS4 மாடலில், அந்த பிஎஸில் பைக் கொஞ்சம் ஹெவியான வெயிட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு 100 போகும்னா, அந்த பைக்கை லைட் வெயிட் பண்ணாங்கன்னா அந்த வண்டி 140 போகும்.
அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா, அந்த வெயிட் காரணத்தினால தான் டியூப் பைக்ல அந்த இனிஷியல் பிக்அப் நல்லா இருக்கும். அது போக ஸ்பிராக்கெட்ஸ் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்த லைட் வெயிட் ஒரு பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணுது. பைக்கோட எக்ஸாஸ்ட கழட்டிட்டோங்க, ஆக்சுவலி அவ்வளவுதாங்க, இதோட ஒரிஜினாலிட்டி போயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை மாட்ட முடியாது, என்னதான் ரெடி பண்ணாலுமே அது ஒரு மாதிரி இருந்துட்டே தான் இருக்கும். எப்பா இதுக்கு மேல கேக் இல்லப்பா, வெளில போயிடுவேன். என்னடா இப்படி உடச்சிட்டீங்களாடா, அவங்களை நம்பி தானடா வச்சு. அடுத்த வாட்டி இந்த அண்ணன் எங்க ரோட்ல பாத்தீங்க கல்லெடுத்து போட்டுருங்க வண்டியில. என்னடா சரிங்கறதுங்க, மனசே வலிக்குது. இது உடச்சு எடுக்கிறீங்களா, நல்லா லக் ஆயிடுச்சா? சுச்சோ, டிடிஎஃப் எல்லாருமே தயவு செஞ்சு சேஃபா இருங்க. நம்ம வாழ்க்கையில அடி மேல அடிங்க, என்ன அடி சைலண்ட் ஓடிக்கிற அளவுக்கு அடி. அதே விஷயத்த நடந்துருச்சு. அதுக்கு போய் பர்த்டே அன்னைக்கு மூஞ்சி ஒரு மாதிரி சோகமா வச்சுக்கிட்டே இருந்தான், என்கிட்ட மறைச்சிட்டே இருந்தான். ஆனா என் மனசுக்குள்ள ரெண்டு விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு, மூணு விஷயம். ஒண்ணு ஹயபுசாக்கு ஏதோ ஆயிடுச்சு, இல்ல புது பிரச்சனை, ஏதோ ஒரு புது கேஸு. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல மாப்பிள்ளையோட பர்த்டேக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்றாங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சிருந்தேன். யாரோ எடுத்துட்டு போய் உடைச்சிட்டாங்க, பட் இருந்தாலும் மனசு வலிக்குதுங்க. ஏன்னா எங்க வீட்டு பார்க்கிங்ல நிக்குது, நம்ம வீட்டு பார்க்கிங்ல நிக்குது. பிரிச்சு பேசுறா, ஒரு ஐடியா இருக்கு. இதை இதுக்கு நான் ஐபுசாக்கு ஒரு புது சைலன்சர் மாற்றிக்கலாம். அதுக்கு மட்டும் சார் இது கொடுக்குறியா? இதை நம்ம ரெடி பண்ணி 900 போட்டுடலாம். இல்லைடா நான் ஆக்சுவலி டிடிஎஃப் வாயிலிருந்து வரவே மாட்டேங்குது பாருங்க. ஆக்சுவலி மாப்பிள உன் இன்ஜா 650 என்டர் இருந்துச்சா, அப்பவும் இதே நம்ம பசங்க தான் எடுத்து ஓட்டுவானுங்க. நான் சொல்லிடுறேன், நான் சொல்றேன், சாவி இன்ஜா 650 நான் ஓட்டலடா. நீ என்கிட்ட சாவி நம்பி கொடுத்தியா, நிஞ்சா 650 பார்க்கிங்ல நிப்பாட்டிட்டு போனா இதே மாதிரி பசங்க எடுத்துட்டு போய் பைக் ஓடிச்சிட்டானுங்களா, நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இது காருக்குள்ள இந்த சாவி கூட, காருக்குள்ள இந்த சாவியை திட்டுத்தனமா திருடி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நீ திருடி போயிட்டாங்க, நானும் வீடியோல சொன்னீங்க, ஆனாலும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுமா. நிப்பாட்டிட்டு பைக்கை இன்னொரு இடத்துல நிப்பாட்டியிருந்தானுங்க, ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்னு சொல்லி. அப்புறம் ஸ்கூட்டியில் கொண்டு வந்து பின்னாடி கொடுத்துட்டானுங்க. மனசே வலிக்குது. ஆமாண்ணா, அண்ணா நீ வாங்கண்ணா, பைக்கை உடச்சி போட்டானுங்கண்ணா. இருங்க, ஒரு 10 பேர்த்துக்கிட்ட சொன்னால் தான் என் மனசை இப்போ அடங்கும். ரோட்டில் போய் நிற்க போகிறேன், நம்ம பசங்க யாராவது வருவாங்க. டிடிஎஃப்ஏ பைக்கை உடச்சி போட்டாங்க டிடிஎஃப்ஏ. ஐயோ பைத்தியம் ஆயிடுவோம் போலயே. ஓகே டிடிஎஃப் எல்லாமே இருக்கிறதா, எல்லாமே கடந்து போகணுங்க. வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்து தான் ஆகும், இல்லை இது எல்லாத்தையுமே கடந்து தான் போகணும். ஆனால் நமக்கு மட்டும் அடி மேலே அடிங்க. ஓகே பார்த்துக்கலாம், டடப்பை போய் டேக் கேர். இவ்வளோ வேகமாக போனால் சேஃபாக போங்க, அதே மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க.
லவ் யூ சோ மச் டிடிஎஃப். நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, எங்கே போனாலும் தயவு செஞ்சு சேஃபாக இருங்க டிடிஎஃப்.